அனைவருக்கும் அன்பு வணக்கம். டிஎன்பிஎஸ்சி தொடர் வகுப்பு இலவச பாடங்கள் புத்தொளியை வீசி புறப்பட்டுவிட்டது. இதோ முதல் தொகுதி பகுதி. டேரன் தனியா யூடியூப் சேனலை ஆதரவு கொடுத்து அனுதினமும் படியுங்கள். வெற்றி உங்களுக்கே. நல்வாழ்த்து. வணக்கம். உங்கள் அன்பன் கே கே குமரகுரு, ஓய்வு தமிழாசிரியர், டிஎன்பிஎஸ்சி தொண்டர் அடிப்படை பயிற்றுனர். அன்பான முயலுனர் அவர்களே, கடுமையாக உழைத்தால் தமிழ்நாடு தேர்வாணையம் நடத்துகின்ற அனைத்து பிரிவுகளிலும் வேலைவாய்ப்பு காத்திருக்கிறது. பொருள் விளங்கி படித்தல் மிக மிக இன்றியமையாதது. பொருள் மயக்கம் வராது நாம் படித்தல் வேண்டும். சான்றாக ஆறிருள் என்று வினாவிடுப்பர். அருமை இருள் என்று பிரித்தல் கூடாது. ஏனென்றால் இருள் அருமையானது என்று சொல்லலாகாது. ஆர்த்த ஆர்க்கின்ற ஆர்க்கும் இருள். ஆகவே அது வினைத்தொகையாக வரும். அதை பண்புத்தொகையாக அருமை இருள் என்று பிரித்தால் தவறாகிவிடும். குலத்தை கெடுக்க வந்த கோடாலியே என்று சொல்வழக்கில் சொல்வார்கள். அதாவது ஒரு மரத்திலிருந்துதான் கோடரி கம்பு தயாரிக்கப்படுகிறது. கோடாலி கம்பு என்றும் சொல்வழக்கில் சொல்வார்கள். கோடு அறிவதால் கோடரி. கோடு என்றால் கொப்பு. கொப்பை அறிவதற்கு பயன்படுவதால் கோடு அறி கோடரி. அதுவே சரி. கூகுள் போன்ற விக்கிபீடியா போன்றவற்றில் தவறான கருத்துக்களை யாரேனும் பதிந்து விடுவார்கள். ஆகவே அதனை பார்த்து அறிதல் கூடாது. இலக்கண பிழை இலக்கண புத்தகங்களை பார்க்க வேண்டும். பைந்தமிழ் இலக்கண சுருக்கம் என்று ஒரு பழைய நூல் உண்டு. கல்லூரி தமிழ் இலக்கண சுருக்கம் என்ற நூல் உண்டு. நூலகங்களில் அவற்றை பார்த்து அதை ஒப்பிட்டு அறிதல் வேண்டும். கல்வனை கோரல் கடுங்கோல் அன்று இத்தொடர் எங்கு இடம்பெற்றுள்ளது என்று கேட்டால், சிலப்பதிகாரத்தில் இளங்கோ அடிகள் படைத்தது என்று கோரல் வேண்டும். இதிலே கோரல் என்பது என்ன பொருளில் வருகிறது என்றால் கொல்லுதல். பிரித்து பொருள் தருக என்றால் கொல்தல் கோரல். இதேபோல் புற்றரை என்பதை பிரித்து பொருள் தருக என்றால் புல் கூட்டல் தரை புற்றரை என்று வரும். இதேபோல் முட்டாமரை இதனை பிரித்து பொருள் தருக என்று கேட்டால் முல்லை உடைய தாமரை முள் கூட்டல் தாழ் கூட்டல் தாமரை என்று பிரித்தல் வேண்டும். இதுபோல் நுட்பமான வினாக்கள் வினவுவார்கள். பொருளுக்கேற்ப பிரித்து பொருள் கொள்வது சிறப்பான ஒன்று. பிற மொழிகளை விட நம் தாய்மொழியாம் தமிழ் மிகவும் நுட்பமானது. பேசுவது கூறுதல் பண்ணுதல் மொழிதல் இயம்புதல் என்றெல்லாம் பல பல வகைப்படும். பிழையாக பொருள் கொண்டு சில சொற்களை சொல்லுகிறோம். பூச்சி கொல்லி மருந்து என்று எழுதுகின்றார்கள். கேட்டால் பூச்சியை கொன்று கொல்லி வைப்பதால் என்று அதீத கற்பனை செய்து தவறாக பொருள் கொண்டு எழுதுகிறார்கள். தவறு. மாணவ செல்வங்களே, பூச்சி கொல்லி மருந்து என்பதே சரி. இதுபோல் வான வேடிக்கை என்பதே சரி. வானத்தில் வேடிக்கை காட்டுவதால் இரண்டு சுழி போட்டு வான வேடிக்கை என்று எழுதுகிறார்கள்.
வானம் என்றால் குழி என்று ஒரு பொருள். வீடு கட்டுவதற்கு வானம் தோண்டினார்கள் என்ற சொல் வழக்கு நிரம்ப